சார், இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக மாறுறதுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் தான் காரணம்னு சொன்னாங்க. இன்னும் பல கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் வலுவான கூட்டணியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுடைய முயற்சி, அந்த முயற்சிகளெல்லாம் படிப்படியாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அடக்கம். வருகின்ற நாட்களிலே மேலும் நாட்டு நலன் கருதி, நாட்டு பாதுகாப்பு கருதி, நாட்டு பொருளாதார உயர்வை கருதி இன்னும் சில கட்சிகள் வரக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாகவே நான் கருதுகிறேன். சில கட்சிகள்னு சொல்றீங்க, அதுல குறிப்பா பாமக மற்றும் தேமுதிக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா? பேச்சுவார்த்தை என்ன நிலமையில் இருக்கு? பாமக மிகுந்த மரியாதைக்குரிய கட்சி தலைவர்கள், அவர்களுடைய வருகை என்பது வரவேற்கத்தக்க வருகையாகவே இருக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. பாஜக அவரோடு பேசினால், அவர்கள் பாஜகவோடு பேசினால் என்னால் கருத்து கூற முடியும். தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த மட்டில் கடுமையான ஒரு போட்டி இருக்கு. நீங்க கேட்கறீங்க, திரு டிடிவி கேட்கிறார், திரு ஓபிஎஸ் கேட்கிறார் அப்படிங்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தஞ்சை தொகுதியை கேட்கவில்லை. நான் ஓபிஎஸ்க்கும், மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ்க்கும், மரியாதைக்குரிய ஐயா டிடிவிக்கும் தஞ்சையிலே எந்த விதத்திலும் போட்டி கிடையாது. அவர்களோடு துணை நிற்பவன். அதாவது எல்லாரும் ஓரளவுக்கு ஒன்னு சேர்ந்து நிக்கிறீங்க, ஆனா அந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு பெரும் சிக்கல் வருங்கிறாங்க. அது என்ன நிலவரம்? சிக்கல் வர வேண்டும் என்று நினைப்பவர்களெல்லாம் இப்பொழுது சிக்கலில் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. தமாகவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணம் எவ்வளவா இருக்கு? உங்க நீங்க எத்தனை தொகுதி கேட்கலான் இருக்கீங்க? ஏன்னா உங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பம் வந்து நிறைய கேட்கணும் அப்படிங்கறதுல நீங்களும் வந்து ஏற்கனவே நடந்த செயற்குழுலயே சொல்லியிருந்தீங்க, ஒரு சீட்டு ரெண்டு சீட்ல அந்த வாட்டி வேண்டாம், அதிகமா கேட்கணும் இருந்தீங்க. அப்ப உறுதியா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு மேல வாங்கிக் கொள்வேன். பிரதமர் மோடி வந்து எந்த விதமான ஒரு நிதியும் கொடுக்கல, வெள்ள நிவாரணத்துக்கு வந்து பார்க்கல, பாதிப்புக்கு வரல, ஆனா இப்போ வந்து அரசியலுக்காக வருகிறார்னு இப்ப முதலமைச்சர் மாலையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. திமுக கூட்டணிக்கு தேர்தல் ஜுரம் துவங்கிவிட்டது. எங்கே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணி சதவீதத்தில் தான் உயரப்போகிறது என்பதை தாண்டி எண்ணிக்கையிலே உயரப்போகிறது என்ற நிலை ஏற்பட்டிருக்கும் போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடர்ந்து பிரதமரை தாக்குவது அவர்களுக்கு பழக்கமாக வழக்கமாக மாறிவிட்டது. மாறாக மாற்றான்தான் மனப்பான்மை இல்லாமல் தமிழகத்திற்கு தொடர்ந்து உதவியவர் பிரதமர் பாரதிய ஜனதா அரசு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ராஜ்யசபா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு, அதனாலதான் தேமுதிக பாமக வந்து இதுவரைக்கும் ஒரு முடிவுக்கு வரலங்கிறாங்க. அது என்ன நிலவரம்? இல்ல, மத்தியில் இருக்கும் பாஜகவருடைய பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சிகளோடு மிக பொறுப்போடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால கட்சிகளோடு பேசும்போது படிப்படியாகவே முன்னேற்றங்கள் ஏற்படும். அந்த முன்னேற்றங்களின் அடிப்படையிலே முழு வடிவம் கூட்டணியின் மூலம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற கூட்டணி கட்சிகளுடைய விருப்பமாக இருக்க முடியும். நல்லதே நடக்கும் என்று நான் நம்புகிறேன்.